ஆகா and also இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதே கடையில வந்து ஏதோ ஸ்பெஷலா ஒரு யூனிக் டிஷ் பண்ணிருக்காங்க which is சாஞ்சா கர்ல்ஃப்ரெண்ட் கூட குடிக்க வேண்டிய இது பட் இங்க பாருங்க ரெண்டு ஸ்ட்ரா வெச்சு ஏ நிலைமை அப்படி இருக்கு நம்ம கரரோ So guys, வந்து Chromepetல இருக்கிற வெற்றி திரையில வந்து ஹிப் ஹாப் தமிழோட புது படம் பார்க்க வந்திருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆக்சுவலாக வந்திருந்தோம் வித் ரமேஷ், சூர்யா அண்ட் நித்ரேஷ். ஸோ வந்து ரமேஷ் மேபி பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் வர. சூர்யா ஆல்ரெடி வந்திருப்பாங்க கூட. ஸோ ரமேஷ் வந்து ஒரு பெரிய தாதா மண்ணடியில் கரெக்டு தானே? இல்லை ஏதோ அது அது உண்மைதான். பட் ஆக்சுவலி எதுக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 6:37 ஆக போகுது. சரி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி இந்த ஒரு கடையை பார்த்தோம், டெலிகசின்னு சொல்லி. இங்கே ஷவர்மா, சாண்ட்விச்சஸ் அண்ட் ஒரு சில ஃபாலூதாஸ் கூட இருக்கு. ஸோ சும்மா சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஸோ போகலாமா? போகலாமா? வீடியோ ஆரம்பிக்கல அதுக்குள்ளே முடிச்சுட போல. இனிமே நம்ம ஷூட்டே கொண்டு வரக்கூடாது. யாரில் இருக்கா? ஏய் ரோலிங்கா? ஆஃப் தி டிவி. ஐயோ ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரமேஷோட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில ஸ்நாக்ஸ் இல்லை ஒரு சில எக்ஸ்ட்ரா டின்னர் டைம் ஆச்சு. ஸோ அதனால பர்கரு, சாண்ட்விச், அதுக்கப்புறம் என்ன இது கிரில் சிக்கன் அண்ட் 2 ஷவர்மா வாங்கியிருக்கோம், ஸ்பெஷல் ஷவர்மா. ஸோ ஆக்சுவலி மெனியூ பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் தெரிஞ்சு. பட் ஆக்சுவலி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தே ஹேவ் ஸ்பெஷல் பர்கர். ஸோ ஸ்பெஷல் பர்கர் என்ன போடுறாங்கன்னா, பர்கர் நடுவுலேயே இந்த மாதிரி ஃப்ரைஸ்லாம் போடுறாங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மயோனீஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், ஃபுல்லி லோடடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் கூட பெருசாக இருக்குது. ஸோ கடைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வி கோனா ட்ரை திஸ் டிஃப்ரெண்ட் டிஷ். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃப்ரைஸ்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? நான் சில பேர் பார்த்துருக்கேன் சும்மா போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட் இல்லை ஒரு கஃபேல மாதிரி இந்த மாதிரி விற்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதனால நான் டக்குன்னு சொல்லிட்டேன், அது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரைஸ் போட்டு தருவாங்க ஒரு பிளேட்டில். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறா தெரியுமா, ஷூட்க்கு முன்னாலே இந்த ஃப்ரைஸ் காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்ஸில் நான் அப்புறமா காமிக்கிறேன். சரி ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஓப்பனே பண்ணல. என்ன சியர்ஸ் ப்ரோ, உங்களை வச்சு நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. கமெண்ட்ஸ் வரும் நிறைய இதுக்கு. நம்ம யூஸ்வல் ஷவர்மா இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொத்தமல்லி நிறைய போடுறாங்க. ஸோ குக்கிங் ஷாப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து ஷவர்மா வந்து கேபேஜஸ் போடுவாங்க, மயோனீஸ் நிறைய போடுவாங்க. இதில் வந்து லைட்டாக மயோனீஸ் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவர், பட் சிக்கன் தான் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்குது. மயோனீஸ் ஆல்சோ இஸ் குட். குபூஸும் கொஞ்சம் வச்சா சாஃப்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாஸ் மைல்டாக நல்லா இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஷவர்மா நல்லா இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப காரமா இருக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது வந்து லைக் கரெக்டா இருக்கு. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரில் சிக்கன். ஸோ நம்ம கிளாசிக் கிரில் சிக்கன் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஆக்சுவலாக லெமன் பெப்பரும் இருந்துச்சு. ஸோ நம்ம இது லைட்டா லெமன் போட்டு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து கிரீன் சட்னி இருக்கான்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்ககிட்ட இல்லை, பட் தே ஹேவ் மயோனீஸ். ஸோ ரெடியா நீங்க? ஓகே வாங்க வாங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆகா மோமோஸும் வந்திருக்கு. கொடுங்க ப்ரோ. தேங்க்யூ. இங்கே வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஓகே ரெடியா? சியர்ஸ் ப்ரோ. சியர்ஸ். நீங்கள் என்ன ப்ரோ குட்டி பீஸுக்கெல்லாம் சியர்ஸ் கொடுக்குறீங்க? என்ன ப்ரோ நீங்கள்? வாவ். ம், நான் லெமன் நிறைய போட்டேன். டேங்கியாக இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. அமீஸ் வந்து அவர் சிக்கன் கொடுக்குறாரு. ஏன் ப்ரோ மீட் நிறைய இருக்காது? வளர்ற புள்ளப்பா, சாப்பிடுப்பா. வளர்ற புள்ள. ஓகே சரி வாங்க. லைட்டாக மயோ. மயோ செம்ம க்ரீமியாக இருக்குது. நீங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்களேன். சில இடத்துல நான் சாப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்கும். திஸ் இஸ் லைக் ஒரு செம சாலிட், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஐ லைக் இட், இட்ஸ் குட். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மொசரல்லா சீஸ் வெஜ் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். ஸோ புரோட்டாசி மாசம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட சூர்யா இருக்காங்க. ஸோ லைட்டாக உள்ள ஸ்டஃபிங்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 3 லேயர்ஸ் ஆஃப் பிரெட் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் கேப்சிகம்ஸு, பொட்டேட்டோவாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பொட்டேட்டோ. ஸோ ஒரு சிம்பிள் சாண்ட்விச் தான், பட் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீஸ் நிறைய போட்டிருக்காங்க, மொசரல்லா சீஸ். ஸோ பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். ஸோ சியர்ஸ். ஏ ப்ரோ சாஸ் போடல? இல்லை நான் சாஸ் போட்டேன். வேணாமா, நான் போட்டுக்கேன். என்ஜாய். எங்கேயோ ஊத்திருச்சு. நான் டிப் பண்ணி தான் சாப்பிட்றேன். வாவ். எது வாவ் சொன்னேன்னா, மொசரல்லா சீஸோட ஃப்ளேவர் அப்படியே வாயில் இருக்கும்போது கடிச்சு மொசரல்லா சீஸோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. மொசரல்லா சீஸ் நாங்கள் டாமினண்டாக இருக்கு. மயோவுக்கு என்ன மயோ ஹீரோ சொல்லும்போது சைட் ஆக்டர் சொல்லணும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. சாஸும் தொட்டு சாப்பிடுங்க. ஆக்சுவலா சாண்ட்விச் வந்து அவ்வளோ விஷயம் போடல, லைக் கேப்சிகம் அந்த சட்னி அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டு சீஸ் போட்டாங்க. ஸோ அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அது கடிக்கும் போது அந்த மொசரல்லா சீஸோட அந்த ரிச்னஸ் அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஸோ அதுவே போதும் லைக் சாண்ட்விச்சில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் டிஷ் நான் சொல்லியிருந்த மாதிரி பர்கர் வாங்கியிருக்கோம், விச் இஸ் ஸ்பெஷல் சிக்கன் பர்கர். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டி, வெஜ்ஜீஸு, சீஸு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைஸ்லாம் போட்டிருப்பாங்க. பர்கரில் பெருசாக இருக்குது சைஸ் பார்க்கவே. ஸோ சாப்பிட்டுலாம். ஓசியில் சாசனோட நீ எவ்வளோ ஊற்றுறான்னு பார்க்குறேன். ஓகே நல்லா இருக்குடா. சரி ப்ரோ, பர்கர் வந்து நான் தான் தனியாக சாப்பிட போகிறேன், ஏன்னா ஒரு பர்கர் தான் வாங்கிக்கிறோம். தாராளமாக. ஓகே, ரொம்ப நல்ல மனசு இவருக்கு. சரி கைஸ், ஆக்சுவலாக வந்து பன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு, பட் கடிக்கும் போது செம்ம சாஃப்ட்டு. ஓகேவா கைஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரைஸ்லாம் வருது. இப்போ சொல்லியிருந்த மாதிரி பேட்டி, ஃப்ரைஸ். ஆனால் இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஓகே கைஸ், ஸோ மெயின் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போது லைட்டாக ஒரு கட்டிங், லைட்டாக இல்லை ஒரு கட்டிங் ஆவோகேடோ பட்டர் ஷேக் இது. ஸோ ஆவோகேடோ மில்க் அதுக்கப்புறம் சுகர்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, செம்ம ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்கன்னா அது சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சு, 2 வாங்கினா வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே கடையில் வந்து ஏதோ ஸ்பெஷலாக ஒரு யூனிக் டிஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரூட் க்ரீம். ஸோ ஃபாலூதா க்ரீம்னு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஃபாலூதாலே ஏதோ ஒரு அவங்க ஸ்வீட்டான ஒரு க்ரீம்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது சாப்பிட்டுட்டு வில் ட்ரை தட். ஓகேவா, இது ஸ்பூன். ஆக்சுவலாக ஆவோகேடோ ஷேக் வந்து என்னோட ஃபேவரட் ஒரு ட்ரிங்க். அது நல்லா இருக்குடா. பர்ஃபெக்ட் அமௌண்ட் ஆஃப் சுகர். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பண்ண வேண்டிய இல்லை இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட குடிக்க வேண்டிய இது. பட் இங்கே பாருங்கள் 2 ஸ்ட்ரா வச்சு ஏன் நிலைமை அப்படி இருக்கு. எல்லாம் என் நேரம். ஆ ஸோ ஸ்பூன் கொண்டு வந்திருக்கோம் கேட்டு. ஸோ நீங்கள் திக்னஸை பாருங்கள், கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். வாவ், சான்ஸே இல்லை மேம். அதுவும் வந்து லைக் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக நினச்சேன் ஆவோகேடோ, பட் அவங்க சுகர்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஹைலி ரெக்கமெண்டட். கரெக்டாக கரெக்டாக இருக்குது, அதுதான் மெயின். ஹைலி ரெக்கமெண்டட், மஸ்ட் ட்ரை இது. ஸோ கைஸ், நம்ம மெயின் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டெசர்ட் மாதிரி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃபாலூதாவில் க்ரீம். ஸோ ஃபாலூதா க்ரீம்னு ஒரு டிஷ்ஷே இருக்குது தனியாக. ஸோ அதில் வந்து மேங்கோ ஃபாலூதா க்ரீம் இருக்குது, ஃப்ரூட் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரூட் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. அதான் அந்த ஒரு கேட்டகரி பேரே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ இது புதுசாக பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஃபாலூதா நார்மலாக சாப்பிடுவோம், இது என்னென்னா கொஞ்சம் க்ரீம் டைப் ஆஃப் ஒரு டிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிளாஸ் பவுலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சியா சீட்ஸு. அதுக்கு மேலே வந்து மேங்கோ ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு பாதாம் அதுக்கப்புறம் வந்து என்ன வேறு என்ன போட்டிருக்காங்க, கேஷ்யூஸு, மேங்கோ ஜெல்லிஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாலூதாவோட அந்த லுக்கு தருது இது. ஸோ இது ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ தஸ் மேங்கோஸ் ஹியர். இந்த ஐஸ்கிரீமாக மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நினைக்கிறேன். திறமையா நல்ல வேலை பிளேட் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே க்ரீம் தான், ஃப்ரெஷ் க்ரீம். வாவ், சாஞ்சே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது இது. இது பாரு கன்சிஸ்டன்சி பாருடா. இது ஐஸ்கிரீம் கூட இல்லை, இது ஜஸ்ட் இந்த க்ரீம். ஓகேவா, எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். அந்த க்ரீமே போதும், இதுக்கு ஐஸ்கிரீமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மேங்கோ ஐஸ்கிரீமும் இருக்குது. ஸோ வில் டேக். ஸோ ஒரு ஃபாலூதா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, பட் இட்ஸ் மோர் க்ரீமியர் க்ரீமியர். கீழே ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன், சேமியா கூட இருக்குது கைஸ். ஸோ சேமியா அதுக்கப்புறம் கீழே சியா சீட்ஸ். அல்டிமேட். திஸ் இஸ் லைக் த செம்ம ஒர்த்தான டிஷ் இது. ஆக்சுவலாக நீங்கள் இது சாப்பிடவே நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த க்ரீம் டாமினேட்டிங்காக இருக்குல்ல, என்னதான் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டுருந்தா கூட. கைஸ், நான் கீழேருந்து எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், சேமியா, மேங்கோ, சியா சீட்ஸு, சேமியா. வாவ் வாவ் வாவ். அது எல்லாமே எடுத்து சாப்பிடும்போது லைக் இட்ஸ் லைக் வேறு லெவல். ஸோ மக்களே, இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சு. ஹைலி ரெக்கமெண்டட் டிஷ் என்னென்னா இந்த க்ரீம் ஃபாலூதா தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டது இல்லை. செம்ம ஸ்வீட்டாக, க்ரீமியாக, வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் லிட்டரலாக இது சாப்பிடவே ட்ராவல் பண்ணி வரலாம். அதே மாதிரி இங்கே நம்ம இங்கே படம் பார்த்துட்டு எங்கேயாவது ஷவர்மா சாப்பிடலான்னு தேடி இருக்கும்போது தான் இந்த கடையை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச இந்த சரௌண்டிங்லேயே ஷவர்மா ஷாப்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த க்ரோம்பேட் GST ரோட் பக்கம் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு போங்க. ஸோ ஐ சீ யூ இன் another வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். பை.